ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நாலேஜ் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வியூ ஆஃப் த வீடியோ. யூனிட் 1, போயம் லைஃப், போயட் ஹென்றி வான் டைக். ஐ ரீட் த போயம், ஜஸ்ட் லிசன் அண்ட் என்ஜாய் த போயம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலாக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure, and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. A small introduction about the poet. Henry Van Dyke was born on 1852 and he died on 1933. He was an American author, poet, and a clergyman. He was a professor at Princeton University, and he received many honors. The poem Life is a sonnet. A sonnet is derived from the Italian word sonetto, which means a little song or a small lyric. It has 14 lines, of which the first 8 is known as octave and the last 6 lines is known as sestet. It is written in iambic pentameter, which means a line with 10 syllables accented on every second beat. Now let me explain the poem. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. அப்படின்னா என்ன அர்த்தம்? லெட் மீ லிவ் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை நானே நானாகவே வாழ விடுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இயர் டு இயர் அப்படின்னா ஒரு ஒரு ஆண்டும் நான் நானாகவே வாழணும். எப்படி வாழணும்? ஃபார்வர்ட் ஃபேஸ். ஃபேஸ்னா என்ன? முகம். ஃபார்வர்ட் ஃபேஸ்னா நேர்கொண்ட பார்வையோட. அன்ரிலக்டன்ட் சோல், சோல்னா ஆன்மா. ஆன்மானா நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த ஒரு தயக்கம் இல்லாத செயல்பாடுகளாக இருக்கணும். நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஹரிங்னா என்ன? அவசரப்படுறது. நாட் ஹரியிங், எந்த விஷயத்துலேயும் அவசரப்படக்கூடாது. ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பதறிய காரியம் சிதறும். அப்போ எந்த விஷயத்திலையும் பதறாமல் அவசரப்படாமல் செய்யணும். நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். கோல்னா என்ன? உன்னுடைய இலக்கு என்ன, எய்ம் என்ன, லட்சியம் என்ன. அதுலேருந்து நீ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ அதுலேருந்து திரும்பக்கூடாது. அதை நோக்கி எவ்வளோ தடைகள் வந்தாலும் நீ முன்னேறிட்டு தான் இருக்கணும். தடங்கள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னு பயப்படக்கூடாது. அதை விட்டு விலகி வரக்கூடாது. Not mourning for the things that disappear. Mourning-னா என்ன? கவலைப்படுறது. அதுவும் எதை பற்றி கவலைப்படக்கூடாது? For the things that disappear, மறைந்து போன விஷயங்கள், நடந்து முடிஞ்ச விஷயங்கள், அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. In the dim past, nor holding back in fear. கடந்து போன இருண்ட காலத்தை நினச்சிக்கிட்டு அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. From what the future veils. ஃப்யூச்சர்னா என்ன? எதிர்காலம். எதிர்காலத்தில் இனி என்ன நடக்குமோ அதை நினச்சிட்டு, பட் வித் அ ஹோல், மனப்பூர்வமாக, அண்ட் ஹாப்பி ஹார்ட், சந்தோஷமாக, தட் பேஸ் இட்ஸ் டோல், உன்னுடைய வாழ்க்கையை நீ கடந்து போகணும். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர். யூத் அண்ட் ஏஜ்னா என்ன? உன்னுடைய சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு, நீ வயசாகிற வரைக்கும் அதே மாதிரி பழசு நடந்ததை நினச்சி கவலைப்படாமல்
சந்தோஷமா போகணும். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், வேணா என்ன பாதை, உன்னுடைய பாதை முன்னோக்கி உயரமாக போகிறதாகவும் இருக்கலாம், இல்லை கீழ் நோக்கி போகிறதாகவும் இருக்கலாம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். பாதை எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ரஃப் அப்படின்னா கரடுமுரடான பாதையாகவும் இருக்கலாம், ஸ்மூத் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சாஃப்டாக கஷ்டம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கிறதாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை பயணம், ஜேர்னி வில் பி ஜாய் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், சந்தோஷமானதாக இருக்கணும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய், எப்பவுமே எதை தேடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீ சின்ன பையனாக இருக்கும்போது எதை நினச்சியோ அதை அடையிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன், எதை தேடணும், புதுமையான நட்பு, ஹை அட்வென்ச்சர், அட்வென்ச்சர்னா என்ன சாகசங்கள், புதுசு புதுசாக செய்யக்கூடிய வீர தீர செயல்கள். க்ரௌன், க்ரௌன்னா கிரீடம்னு பொருள், ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை புகழ், புகழ்னு எடுத்துக்கணும். இதையெல்லாம் நீ தேடிட்டுருக்கணும். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், உன்னுடைய மனசு வந்து எப்படி இருக்கணுமா, எப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கணும், தேடுதல் தைரியத்தோடு உள்ள தேடுதலை இருக்கணும். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். இங்கே ரோடு அப்படின்றத எதை சொல்கிறாங்க, உன்னுடைய வாழ்க்கையை, வாழ்க்கையில் நீ போகிற பயணத்தை. ஹோப்னா என்ன, நம்பிக்கை, உன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்னு நம்ப சொல்கிறாங்க, பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ப சொல்கிறாங்க. அப்போது போயிட்டு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, பழசை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட்டுடக்கூடாது, தைரியமாக இருக்கணும், உன்னுடைய தேடல் எப்போவுமே இருக்கணும், உன்னுடைய லட்சியத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கணும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ பயணம் பண்ணணும், அப்போது உன்னுடைய பயணத்தோட முடிவு எப்படி இருக்கும், பெஸ்டானதாக இருக்கும். போயம் படித்தாச்சு, போயத்தோட மீனிங் பார்த்தாச்சு, இப்போது போயமில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அதை பற்றி பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன, ரைமிங் வேர்ட்ஸ்னால் ப்ரனன்ஸ் பண்ணும்போது, உச்சரிக்கும்போது ஒரே மாதிரி சவுண்டு வரக்கூடியதை தான் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எங்கே பார்க்கணும், ஒரு லைன், போயமோட ஒரு லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டு, கடைசி வேர்டை தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போயத்தோட ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸ் எடுத்துக்குவோம். அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸில் கடைசி வார்த்தை என்ன வருது, ய சோல் கோல் டிஸப்பியர், நாலு வார்த்தை. இந்த நாலு வார்த்தையில் உச்சரிக்கும் போது என்ன ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி வருது, எஸ் ய டிஸப்பியர் சோல் கோல், இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி வர்றது தான் ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ ரைம் ஸ்கீம் எப்படி கொடுக்கறது, ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதாவது இப்போது நமக்கு என்ன இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸில், இய சோல் கோல் டிஸப்பியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வார்த்தைக்கு ஏன்னு கொடுக்கணும், ஏ இயர்க்கு ஏ. அடுத்தது சோல், அது வேற சவுண்டு வருது, அப்போ அதுக்கு பி கொடுக்கணும். சோலோட ரைமிங் வேர்டு என்ன, கோல், அப்போ அது ரெண்டுத்துக்கும் பி கொடுக்கணும். டிஸப்பியர் ஏ கொடுக்கணும், ஏன்னா இயரும் டிஸப்பியரும் ரைமிங் வேர்ட்ஸ், சோலும் கோலும் ரைமிங் வேர்ட்ஸ். அப்போ ஸ்கீம் என்ன வருது, ஏ பி பி ஏ. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அறிவு தென்றல் வீசட்டும்.